வணக்கம் அன்பார்ந்த தமிழ் நெஞ்சங்களே, நான் உங்கள் ஆசிரியர் ஆல்பர்ட். இது நம்ம சேனல் ஆர் யூ கிளியர் அண்டர்ஸ்டாண்ட். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம்னா, ஒரு டூரிஸ்ட் டெஸ்டினேஷன், அதாவது மணக்குடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிராமத்தை பத்தி பேச போறோம். இந்த மணக்குடி கிராமம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நாகர்கோயில இருந்து பறக்கை வழியாக தெங்கம்புதூரை கிராஸ் பண்ணி போனீங்கன்னா 19 கிலோமீட்டர்ல இருக்குது. அதாவது ஜஸ்ட் 30 நிமிஷம் டிராவல்ல போனீங்கன்னா இந்த அழகான கடற்கரை கிராமத்தை நீங்க பார்க்கலாம். இங்க போனீங்கன்னா உங்களுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியான இயற்கை காட்சிகளை ரசிக்கிறதுக்கு ஒரு சூப்பரான டெஸ்டினேஷன் தாங்க இந்த மணக்குடி கிராமம். ஒரு நிமிஷம் கூட டயர்டே ஆகாத துள்ளி குதிக்கக்கூடிய அலைகளை பார்க்கணுமா, அந்த அலைகளில் நீங்கள் கால் நினைக்கணுமா, இல்லை இந்த கடற்கரை மணலில் நீங்கள் வந்து அழகாக மண் வீடு கட்டி விளையாடணுமா, அதுக்கு ஒரு சூப்பரான டெஸ்டினேஷன் தாங்க இந்த இடம். அது மட்டும் இல்லைங்க, இங்கே வந்து கண்ணுக்கு குளிர்ச்சியாக நீங்கள் இயற்கையை ரசிக்கிறதுக்கு ஏதுவாக ஒரு பெரிய காயல் இருக்குதுங்க. அதாவது நம்ம நாகர்கோயில் பகுதியில் ஓடக்கூடிய மிகவும் முக்கியமான நதியான பெரிய ஆறு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நதி இங்கே தான் வந்து கடலில் கலக்குது. பொதுவா காயல் வந்து நம்ம பார்க்கணும்னா கேரளாவுக்கு தான் போக வேண்டியது இருக்கும். ஆனா நம்ம டிஸ்ட்ரிக்ட்லயே இந்த காயலை நீங்க பார்த்து ரசிக்கலாம். பாக்குறதுக்கே அவ்வளோ அழகா இருக்குங்க. இந்த இடத்துக்கு நீங்க ஒருக்க வந்து விசிட் பண்ணீங்கன்னா நிச்சயமா சொல்றேன், திரும்ப திரும்ப இந்த இடத்துக்கு நீங்க வருவீங்க, அவ்வளோ அழகு. இயற்கை அழகை நீங்கள் ரசிக்கிறது மட்டும் இல்லைங்க, இங்கே போட் சர்வீஸும் வச்சுருக்காங்க. இந்த போட் சர்வீஸில் நீங்கள் காயலுக்குள்ளே அழகாக சுற்றி பார்த்துக்கிட்டு வரலாம். நிச்சயமாக அது ஒரு அட்வென்ச்சரஸ் பயணம் மட்டும் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இந்த இடம் உங்களுக்கு பிடிக்கும். அது மட்டும் இல்லைங்க, இங்கே ஒரு பெரிய மணல் திட்டு இருக்குங்க. இந்த மணல் திட்டு உண்மையிலேயே விளையாடுறதுக்கு ஒரு நல்ல அழகான ஒரு இடம். ஏன்னா இங்கே கிரிக்கெட், கபடி, பீச் வாலிபால் போன்ற விளையாட்டுகள் விளையாடுறதுக்கு நிறைய இடம் இருக்கு. நீங்கள் ஃபேமிலியாட்டு வந்தீங்கன்னா இங்கே என்ஜாய் பண்ணுறதுக்கு அற்புதமான ஒரு இடம். தண்ணிக்கு மேலே வளரக்கூடிய பிரம்மாண்டமான மரங்களை அலையாத்தி காடுகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது இங்கிலீஷில் மேன்க்ரோவ் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அலையாத்தி காடுகளை பார்க்கணுன்னாலும் மணக்குடி உங்களுக்கு நல்ல ஒரு டெஸ்டினேஷன். அது மட்டும் இல்லைங்க, தண்ணிக்கு மேலே பெரிய பாலம் கட்டியிருக்காங்க. அந்த பாலம் பார்க்கறதுக்கு ரொம்பவே பிரம்மாண்டமாக இருக்கும். தண்ணிக்கு மேலே இவ்வளோ பெரிய பாலத்தை கட்ட முடியுமா அப்படின்னு ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு பெரிய பாலமாக இருக்கும். அதை பார்க்கணுனாலும் இந்த இடம் நல்ல ஒரு டெஸ்டினேஷன். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு உயிரோட மீன் பிடிக்க, அதாவது பொழுதுபோக்குக்காக மீன் பிடிக்க பிடிக்குமா, ஃபிஷிங் பண்ணணும்னு ஆசை உள்ளவங்க எல்லாரும் நிச்சயமாக இந்த மணக்குடி பகுதிக்கு வந்தீங்கன்னா நிறைய மீன்களை பிடிக்கலாம். நாங்கள் இந்த ஷூட்டுக்காக போயிருக்கும் போது கூட நிறைய சின்ன பசங்க தூண்டில் எடுத்துட்டு வந்து மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. அவங்க தூண்டில எக்கச்சக்கமா மீன்களும் மாட்டிச்சு. இந்த மாதிரி நிறைய பொழுதுபோக்கு அம்சங்களை நிறைந்த ஒரு கிராமம் தான் இந்த மணக்குடி கிராமம். நீங்க இங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு டைம் போறதே தெரியாது, அவ்வளோ அழகா நீங்க டைமை ஸ்பெண்ட் பண்ணலாம். மீண்டும் உங்களை வேற வீடியோல சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். இது லாசர் ஆல்பர்ட். நன்றி, வணக்கம்.